காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக ஐநா பொதுச்சபை மாநாட்டில் கருத்து தெரிவித்த துருக்கி அதிபருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவின் உள் விவகாரத்தில் தலையிட்டு கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறியுள்ளார். பிற நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பு அளிப்பதை துருக்கி அதிபர் பின்பற்ற வேண்டும் என்றும் பிற நாடுகளின் உள்நாட்டு கொள்கைகளை ஆழமாக கற்றுணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபையின் 75வது கூட்டத்தில் உரையாற்றிய துருக்கி அதிபர் டாயிப் எர்டோகன் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய விதமாக கருத்து தெரிவித்திருந்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.